ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடு உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா நடக்க இருக்கு. இந்த போட்டியில் விராட் கோலி ஒரு குறிப்பிட்ட சில ரன்களை மட்டும் அடித்தால் போதும், அவங்க ஒரு இமால சாதனை பட்டியலில் போய் இணைவாங்க. அது என்ன சாதனை அப்படின்னு பார்த்தினா முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போட்டியிலுமே ஏதாவது ஒரு பெரிய சாதனை செஞ்சு வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க அடிக்கிற ஒவ்வொரு ரன்னுமே ஒரு சாதனை பட்டியலில் இணைந்து வந்துட்டு தான் இருக்குது. அதுபோல் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அவங்க வெறும் 32 ரன்களை அடித்தால் போதும், அது ஒரு பெரிய சாதனை அமையும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து 4,968 ரன்களை அடிச்சிருக்காங்க. அவங்க இன்னும் வெறும் 32 ரன்களை அடித்தால் போதும் கேப்டனாக 5,000 ரன்களை அடித்த வீரர் அப்படின்ற ஒரு மைல்கல்லை எட்டுவாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டனாக இருந்து இந்திய அணியின் வீரர் ஒருவர் டெஸ்ட் போட்டிகளில் 5,000 ரன்களை கடப்பது வந்து விராட் கோலி தான் முதல் ஆளாக இருப்பார். இதற்கு முன்னாடி எந்த ஒரு வீரருமே டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கேப்டனாக இருந்து இந்த ஒரு சாதனையை செஞ்சது கிடையாது. அதே போல் சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அணியின் முன்னாள் கேப்டனான கிரேம் ஸ்மித், ஆலன் பார்டர், ரிக்கி பாண்டிங், கிளைவ் லாய்ட், ஸ்டீஃபன் பிளம்மிங் ஆகிய 5 வீரர்கள் வந்து சர்வதேச அளவில் இந்த சாதனை செஞ்சுருக்காங்க. தற்போது விராட் கோலி இந்த ரன்களை அடித்தாங்க அப்படின்னா சர்வதேச அளவில் இவர் இந்த சாதனை செய்த 6வது வீரர் அப்படின்ற பட்டியலில் விராட் கோலி அவர்கள் இணைவாங்க. அதே போல் இந்திய அணி விளையாடும் முதல் பகடிரோ டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த போட்டி தற்போது ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த போட்டியில் விராட் கோலி அவர்கள் 32 ரன்களை அடித்து இந்த சாதனையை செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.